ரசிகர்களே, இங்க இருக்கிற பல லட்சக்கணக்கான பக்த கோடிகளுக்கு தண்ணீருக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா முதல்ல நான் சொன்னது போல சுமார் 105 தண்ணீர் பந்தல்கள் இங்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல இடத்துல அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது. சுருக்கமா சொல்லணும்னா உணவுக்கு பிரச்சனையே இல்லை. சரி, தைப்பூசம்னு சொன்னோம்னா கண்டிப்பா பல புது வெளியீடுகள் நிச்சயமா இருக்கும். அந்த வகையில போன வருஷம் நம்ம பார்த்தோம்னா பல இசை தொகுப்புகள் வெளியானது. ஆனா இந்த வருஷம் பல புதிய மாற்றங்கள் உருவாயிருக்குங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நிறைய டெலி மூவிஸ் அதாவது படங்கள் வெளியாயிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல போனா 4SS ஆப்ஸ் கோசடப்பா, ஓவியம், எதிர்காலம், மாயா பிரபு, இப்படி போன்ற பல படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த படங்களின் விற்பனைகள் எப்படி இருக்குன்னு இப்ப பத்து கேம்ஸ் போய் பார்ப்போம். ரசிகர்களே, கலைத்துறையின் பரிணாம வளர்ச்சி இன்று வியக்கத்தக்க உயர்வை அடைந்திருக்கிறது என்பதை யாவரும் ஒப்புக்கொள்வர். குறிப்பாக சிடி விசிடிகளின் தயாரிப்புகள் இன்று படுவேக பயணத்தை தொடங்கியுள்ளது. என்றோ ஒரு படைப்பு என்றிருந்த நிலை மாறி வாரம் 1, மாதம் 2 எனும் அளவிற்கு நமது கலைஞர்களின் அன்றாட செயல்பாடுகளை இந்த படைப்புகள் சுறுசுறுப்படைய செய்துள்ளது. தைப்பூச விழாக்களில்தான் பெரும்பாலான சிடி மற்றும் விசிடிகளின் அறிமுகம் எனும் பழக்கம் இன்று வழக்கமாகிவிட்டது. ரசிகர்களின் நேரடியான ஆதரவை பெறுவதற்கு இது மிகச்சிறந்த வழி என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதால் இவ்வாண்டும் சிடி விசிடிகளின் படைப்புகள் பத்து கேவ்ஸ் தைப்பூசத்தில் களை கட்டியிருந்தன. வழக்கத்திற்கு மாறாக பாடல்களின் படைப்புகளை விட விசிடி எனும் சின்னத்திரை வண்ணப்படங்களின் அறிமுகம் அணிவகுத்து நின்றது நல்ல வளர்ச்சியை உறுதிப்படுத்தியது. ரசிகர்களே, நல்ல தரமிக்க கலை படைப்புகள் நமது உள்ளூர் கலைஞர்களிடையே உருவாக வேண்டும் எனும் அரசாங்க கொள்கைக்கேற்ப நமது கலைஞர்களின் தயாரிப்புகள் உயர்வு பெற வேண்டும், தரத்தில் மேம்பாடு அடைய வேண்டும், தொழில்நுட்பத்தில் சிறந்திருக்க வேண்டும் எனும் அடிப்படையில் இவ்வாரம் முதல் உள்ளூர் விசிறி படைப்புகள் பற்றிய சிறப்பு ஆய்வரங்கம் இடம்பெற உள்ளது. தயாரிப்பு நிலையில் நமது கலைஞர்களின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த இந்த அங்கம் உதவிடும் என்பதால் தவறாது காணுங்கள்.